கார்த்திக் சொல்லுங்க. கார்த்திக் உங்களுடைய ஃபீட்பேக். என்ன கார்த்திக் சார், நான் வந்து பிபிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரா சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய நாலேஜ் அப்டேட் பண்ணுறதுக்காக நான் லினக்ஸ் சர்வர் அந்த மாதிரி படிக்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணேன். அது வந்து பயிலுன்னு சொல்லிட்டு இந்த சென்டர் வந்து எனக்கு ரிவ்யூவில் ஃபீட்பேக் நல்ல ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் கூட மணிகண்டன் சார் கண்டெக்ட் பண்ணேன். அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி நேர் கிளாஸ் இருக்காங்க அவங்க ஜாயின் பண்ணேன். சரி அப்போ அவங்க ஸ்லாக்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நாங்கள் ஓடியும் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ அவங்க அங்கேருந்து அந்த சார் ட்ரைனர் வந்து பிரதீப் சார் வந்தாங்க. அவங்க பேசிக்லேருந்து எப்படி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி போகிறது, அதை என்னென்ன இங்கே எப்படி ஃபாலோ பண்ணுறது, சீனியருக்கு எப்படி ரெஸ்பெக்ட், நெக்ஸ்ட் வந்து ஜாபோட ப்ரொபைலிட்டி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் சொல்ல ஒவ்வொன்றும் பேசிக்கில் இருந்து சொன்னாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க? அப்போ நாலு கோர்ஸ் கம்பைண்டாக கொடுத்தாங்க. ஆமாம், அதாவது மற்ற சென்டர்லாம் போனால் வச்சுக்கோங்களா, விண்டோஸ்லாம் தனியாக இருக்கும், லினக்ஸ் தனியாக இருக்கும், அது இல்லை. ஆனால் இங்கே எப்படி சார் சார் எனக்கு வந்து சிலபஸ் பண்ணாங்கன்னா, விண்டோஸு விண்டோஸ்ல உள்ள எல்லா ஃபங்க்ஷனும், நெக்ஸ்ட் வந்து லினக்ஸ் ரீசெண்டாக உள்ள ரெண்டாஸு, அப்புறம் விஎம்ஆர், அப்புறம் நெட்ஒர்க், நெட்ஒர்க்கை பற்றி தடுத்து போடுறது எப்படி காமிக்கிறது, அந்த நெட்ஒர்க்கோட என்னென்ன டிவைஸோட இது எல்லாமே ஒரே சிலபஸ் அனுப்பினாங்க. இந்த பேக்கேஜஸில் வந்து இங்கே பண்ணுறத வந்து ஒரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, நல்லா ரொம்ப ட்ரெயின் பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரியல் டைம் எப்படி கற்றுக்கிட்டீங்க இதில், ரியல் டைம் சினாரிஸ் எந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? இது ரியல் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து விண்டோஸ்னால் லினக்ஸில் வந்து எப்படி கான்ஃபிக் பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்து நெட்ஒர்க் இங்கே எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது எப்படின்னா இங்கே ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ரியல் டைம் மாஸ்கேரி மாதிரி கொடுத்து நெட்ஒர்க் என்ன ப்ராப்ளம் வருது எப்படி டபுள் ஷூட் பண்ணுறாரு அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும் அப்படிதானே? நான் இதுக்கு முன்னாடி கம்பெனி லெவலில் ஒர்க் பண்ணதில்லை. ஏன்னா நான் மீடியம் சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ண கிளைண்ட் ஹோம் சர்வீஸ் கிளைண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு கம்பெனியில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு இமேஜினாவே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும், கம்பெனியில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகும்போது ரெடியாக போகிற அளவுக்கு நான் ரெடியாக. ஓகே, இங்கே இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? இருந்துச்சு தெரிஞ்சிக்கா சொல்றது சொன்னாங்க. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ட்ரைனர் சொன்ன ஃபீட்பேக் இருக்கும், அங்கே ஹெச்ஆர் கேட்ட ஃபீட்பேக் எப்படி இருந்தது ஆன்சர் பண்ணுவாங்க? அப்புறம் வந்து இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூ சொன்னோடனே நான் அங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சரி, நம்ம இதுவரை கடைசி வரை என்னென்ன படிச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து அதாவது சார் அதாவது சொன்னாங்க, நம்மளும் கூட பார்க்கணும் நம்ம பேசிக்லேருந்து என்னென்ன நம்ம படிச்சிருக்கோம், இன்டர்வியூவில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அவங்களை எப்படி மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவங்களை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி நம்ம சரி நம்மளுக்கு பேசுறது ஓகே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருந்தா போதும், அந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அது வந்து பிரதீப் சார் சரி மணிகண்டன் சார் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்படி போங்க இந்த மாதிரி சொல்லி ஒரு நல்ல வேலை காமிச்சாங்க. சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணை கம்யூனிகேஷன் தான் போகிறாங்க, உங்களுக்கு கம்யூனிகேஷன் பார்த்தோன்னா டெக்னிக்ஸ்லையும் பார்த்தாங்களா? ஆமாம், இப்போ மஸ்ட் எது எப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து நான் நார்மலாக தான் பேசினேன், ரொம்ப ஃப்ளூயன்ஸாக தான் பேசுகிறேன். ஆனால் டெக்னிக்கலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசினால சரி ஓகே ஓகே அதனால நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க. ரெண்டாம் ரவுண்டு போகும்போது ஃபஸ்ட் ரவுண்டோட நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணேன். ரீசன் என்னன்னா அந்த கேப் பிடிவு கேப்பில் நான் சாப்பிட்ட விஷயத்தை வந்து நான் எல்லாத்தையும் சொன்னேன், நம்ம ஜனவரி சார் எக்ஸ்பிரஸ் பண்ணி நான் இன்டர்வியூ கேட்டாங்க, மணிகண்டன் சார் வந்து அதை வந்து போய் அப்படியே அவுட்புட்டாக பண்ணேன். எக்ஸ்ட்ராவும் நான் கொஞ்சம் நெட்லேயும் கொஞ்சம் விஷயங்களை வந்து நான் நினைக்கிறீங்க ரொம்ப அதிகமா பாக்குறாங்க. இப்போ வந்து சர்வர் டெக்னாலஜி பேஸ்டாக பேஸ்டு தான் பார்க்கலாம். என்ன என்னென்ன ஸ்கில், லினக்ஸா, நெட்ஒர்க்கிங்கா, விண்டோஸா?
10 round. Okay, good. Thank you.